कोला पुंडली गवरदा अरिविट्टले वेणुगोपाल स्वामी भजन उत्सव 75वें वर्ष भजन उत्सव दिनसरी और सत्संगम प्रवचनम भजन कल्याण उत्सव बोलो दिनसरी ओडर पल वर्ष उत्सव अब अद्कु मुख्यमान कारण अब भगवान सान्निध्यम अर्थ भगवान और सान्निध्यम पल वर्ष कार्यते पड़ मुड़ी पल विधान उत्सव भगवान उगंदाकून अब काम संगीर्तन भजन उत्सव आलोड्य सर्वशास्त्राणि विचार्य च पुनः पुनः इदमेकं सुनिष्पन्नं ध्येयो नारायणः सदा नम्मुडैय मुन्नोर्गल ऋषिगल महात्माकल व्यासर सुगर वाल्मीकि मुदलिय अत्तन महान्गल ऋषिगलुम नमक्कु तेलिवाग सोन्नदु एन्न अप्पडिना नाम श्रमपडामल श्रमत्तै मुझुक्क अवर्गल पट्टु அதனுடைய பலனை மாத்திரம் நமக்கு சொல்றார்கள் தேயோ நாராயண சதா எப்பொழுதும் பகவானையே நினைச்சிட்டு அவருடைய நாமங்களையே சொல் நமக்கு புரந்தரதாசர் சொன்னது போல நமக்கு வேற என்ன வழி தெரியும் ஜபவந்து அறியேனோ தபவந்து அறியேனோ உபவாசனறியே स्नानव नरियेनु मौनव नरियेनु ध्यानव नरियेनु पुरंदरदासर சொல்றார் நாம எதுக்குமே ஃபிட் இல்லங்கறார் அவர் முறைப்படி எதுமே நமக்கு பண்ண தெரியாதுங்கறார் தாசர் 700 வருஷம் முன்னாடியே அந்த நிலையில இன்னைக்கு கேட்கணுமா ஜபவுண்டு அறியேனு ஜபம் பண்ண தெரியுமா कण मूड जप उन्टा मिन्नल कण्ले मूड तपस्पणीना रंब ऊर्वशी मेनक डांस आड़नाकू कण तुरक मटा अब दृढ़ निष्ठा इपा और अरे मणि और मणि मेडिटेशन पड़े जप उकोल तक रंब ऊर्वशी मेनक वर और टम्लर काफी को वा पोर और काफी आती मना वा वचर क्या आटोमेटिका एवं फर्स्ट काफी तपंदो तपंदो उड़ वरती पड़ कार्यम ये पड़े नाम वे कहुसा पड़म अ तपसुंगிறது என்னன்னா உடலை வருத்தி பண்றதுக்கு தபஸ் தபசந்தாபேன்னு அதுலயே அர்த்தம் இருக்கு சமஸ்கிருதத்துல உடலை வருத்தணும் முனிவர்களுடைய கதையெல்லாம் புராணங்கள்ல பார்த்தா அஞ்சு பக்கமும் அக்னியை மூட்டிந்து நடுப்புல உட்கார்ந்திருப்பா சாப்பாடே சாப்பிடாம இலையே கசக்கி வாயில போட்டுப்பா காத்தையே சாப்பிடுறது இலையே சாப்பிடுறது இதுபோலெல்லாம் உடல வருத்தி நாக்க ஜெயிச்சு தபஸ் பண்றது அதெல்லாம் இப்ப பண்ண முடியுமா ஏகாதசி உபவாசம் அப்படினா ஏகாதசினா ஒண்ணுமே சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம் சாதாரண நாளையாவது சாம்பார் ரசம் மோர் அதோட சரி ஏகாதசிக்கு நாலஞ்சு விதமான டிபன் இருக்கு ஜபவந்து அறியேனு தபவந்து அறியேனு உபவாசனறிய எது வேணாலும் முடியும் வயத்த பட்டினி போட யாராலும் முடியாது போராததுக்கு டாக்டர் சொல்லிட்டார் நாலு உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு ரொம்ப லாங் கேப் கொடுக்காதீங்க 4 மணிக்கு ஒரு தடவை ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கங்கறாரு அவன் கொஞ்சம்ங்கறதே காதுல வாங்கிக்க மாட்டேங்கறான்
நாலு மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்னார்னு மன காதில் வாங்கிட்டு இது முழுக்க சாப்பிட்டா அப்புறம் என்ன இருந்தது டாக்டர் சொல்கிறார் இப்படி உடம்பை ஏற்றி விட்டாலே ஓடுங்கோங்கிறார். ஷூவை போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு ஷூ வைக்கிறது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அதை போட்டுன்னு ஓடுறது. ஓடி போயிட்டு வந்தோடனே அலுப்பாக இருக்குது அதுக்கு சாப்பிட்றது. உபவாசனியேனோ பட்னி போடுறதுக்கு நமக்கு முடியாது. மாதக்கணக்காக பட்னி இருந்திருக்கா, நாட்கணக்காக பட்னி இருந்தா, நம்மால் மணிக்கணக்கு கூட முடியல. ஸ்நானவ நரியேனோ தாசரை சொல்கிறார், இதெல்லாம் நான் சொல்லலை, புரந்தரதாசரை சொல்கிறேன். ஸ்நானவ நரியேனோ விதி பிரகாரம் நமக்கு குளிக்க தெரியாதுங்கிறார். அவர் குளிக்கவே தெரியாது. இப்போ நாம் வந்து குளிக்காமலாக இருக்கோம், தினப்படி இல்லாட்டா கூட ஏதோ நடக்கிறது. நாம் எப்படி குளிக்கிறோம்னா மாடை குளிப்பாடுற மாதிரி குளிக்கிறோம். அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. குளிக்கிறதுக்குன்னா ஒரு நியமம் உண்டு. யாருக்குமே ஒரு துணியோட யாருமே குளிக்கக்கூடாது. ஒத்த துணியோட துணி இல்லாமலும் குளிக்கக்கூடாது, ஒரு துணியோடையும் குளிக்கக்கூடாது. தெக்க பார்க்க குளிக்கவே கூடாது, தெக்கு முகமாக குளிக்கவே கூடாது. கால் அலம்புறதும் தெக்கு முகமாக கால் அலம்பக்கூடாது, குளிக்கிறதும் தெக்கு முகமாக குளிக்கக்கூடாது. இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்தில் பாத்ரூம் எந்த பக்கம் வச்சுருக்கான்னே தெரியல. ஷவர் பாத்து தெக்க பார்க்க தான், வடக்க பார்க்க இருக்குது. இவன் தெக்க பார்க்க தான் தினம் ஸ்நானம் பண்ணுறான். தெக்க பார்க்க குளிக்கிறதுங்கிறது யாராவது காலமாயிட்டா தான், மற்ற நேரங்களில் தெக்க பார்க்க குளிக்க மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னே தெரியல. இப்போ தெரியும், நம்ம குளிக்க தெரியுமா தெரியாதான்னு இப்போ புரிஞ்சிருக்குமே. பக்கெட்டில் தண்ணீரை வச்சுன்னு மடமடன்னு தலையில் விட்டுக்கவே கூடாது, தலையில் ஜலத்தை விட்டுன்னு குளிக்கவே கூடாது. முதல்ல கால்களில் தான் ஜலம் விட்டுக்கணும், காலில் விட்டுக்கணும், இடுப்பு வரையில் நினச்சிக்கணும், அப்புறம் தான் தலை. இது ரிஷிகள் சொன்னது, இது ஆரோக்கியம். அது இதை வந்து ஒரு 70 வயசானவர் ஒருத்தர் நல்ல கா இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் ஈரம ஜில்லுன்னு இருக்கிற ஜலத்தை எடுத்து தலையில் விட்டுண்டார், அப்படியே ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தவருக்கு. ஒரு கை ஒரு கால் சுவாதீனம் இல்லாமல் போயிடுது. இந்த ஜில்லுப்பில் என்ன ப்ராப்ளமோ அதனால தான் ரிஷிகள் சொன்னால், அப்பா ஃபுல் ஹோல் பாடியோட சிஸ்டம் முழுக்க தலையில் இருக்குது, இதில் தான் ஜலத்தை விட்டு ட்ரபிளை கொண்டு வராத, கால்லேருந்து ஆரம்பினார். இல்லை வெந்நீர் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் தண்ணீரை கலக்கவே கூடாது, தண்ணீரில் தான் வெந்நீரை கலக்கணும். இப்போ குளிக்கிறது எப்படின்னு கேட்டால் இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு சொல்கிறதுக்கு. விளையாட்டுக்கு இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸ்நானவ நரியேனோ நம்ம அதுபடியாக குளிக்கிறோம். மௌனவ நரியேனோ பயத்தை கூட கட்டிவிட முடியறது சமயத்தில், வாயை கட்டவே முடியுது, மௌனமாக இருக்க முடியறது. பூஜை நேரத்திலையாவது மௌனமாயிரு அப்படிங்கிறார் ரிஷிகள். பூஜை பண்ணும்போதாவது மௌனமா, மௌனமாக இருக்க 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 தான் மனது அந்தர்முகமாக உள்நோக்கி போகும். வாக்கும் ஓடின்ருக்கு, மனதும் ஓடின்ருக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் போயின்னு இருக்கு. ஏதாவது ஒரு ஓட்டத்தை நிறுத்தினாதான் அடுத்த ஓட்டத்தை நம்மால் கவனிக்க முடியும். முதல்ல வாயை கட்டு. மௌனத்தில் ரெண்டு விதமான மௌனம் இருக்கு. வாயை கட்டுறது ஒரு மௌனம், மனதை கட்டுறது இன்னொரு மௌனம். வாயை கூட கட்டிட முடியும், மனதை கட்ட முடியுமா? இங்கே உட்கார்ந்து பஜனையில் தான் உட்கார்ந்துருக்கோம், ஆனால் மனது லண்டன் போகிறது, அமெரிக்கா போகிறது, கட்ட முடியுமா? மௌனவ நரியே ஸ்நானவ நரியேனோ மௌனவ நரியே. மௌனமாக இருக்க முடியுதோ? சில பேர் மௌனமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வாயை திறந்து பேசுன்னு நாம் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுறான். ஓவாமங்க நான் பூஜை பண்ணும்போது அவன் சொன்னது யாருக்கும் புரியாட்டால் கோபம் வந்துடுறது அவனுக்கு.
பேசக்கூடாதுன்னு நியமம் வச்சுருக்கா. ரொம்ப கோபம் வந்துடுதுன்னா பாத்திரத்தெல்லாம் போட்டு நெத்தி உடைக்கிறா, இல்லைன்னா தன்னையே அடிச்சுக்கிறா. இதை பார்த்து ஏண்டா இப்படி சிரமப்படுறது, நீ வாயை திறந்து பேசு. மௌனம்னா எப்படி இருக்கணும்னா வரும், கட்டையை கீழே போட்டால் எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கணும், காஷ்ட மௌனம்னு பேர். தேழு கொட்டினா எழுந்திருக்கக்கூடாது, ஆங்கக்கூடாது. பாம்பு கடிச்சா ஆங்கக்கூடாது, அதான் மௌனம், காஷ்ட மௌனம்னு பேர். நம்ம காஞ்சி பெரியவாள்லாம் மகாபிரிவாக இருந்தபோது காஷ்ட மௌனம்னா அன்னைக்கு ஜடம் மாதிரி தான் இருப்பார். எத்தனையோ மகாத்மாக்கள் மௌனவனரியேனோ தியானவனரியேனோ, கண்களை மூடிட்டு மனதை அடக்கி உள்ள பகவானை தியானம் பண்ண முடியுறதா. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டோம், எந்த மார்க்கத்துக்கு நாம் ஃபிட்டு இல்லைங்கிறத தெரிஞ்சிடும், நம்மளால முடியல. அப்போ நமக்கு ஒரு வழி வேணுமா வேண்டாமா, நமக்கு என்னடா வழின்னா ஒரே வழி தான் இருக்கு, கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி. என்ன சௌரியந்திரியமோ, வாயை கட்ட வேண்டாம், வாக்கை கட்ட வேண்டாம், மனசை கட்ட வேண்டாம், கண்ணை கட்ட வேண்டாம், காதை கட்ட வேண்டாம். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், வாயால் சொல்லலாம், கையால் தாளம் போடலாம், எழுந்துட்டு ஆடலாம், குதிக்கலாம். பஜனை முடிஞ்சால் சமயத்தில் பஜனை படத்துலலாம் பிரசாதங்கள்லாம் சுண்டல் புளியோதரை எல்லாம் கொடுப்பா, அதெல்லாம் வாய் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். எந்த இந்திரியங்களுக்கும் கட்டு கிடையாது. மற்ற மார்க்கங்களில் எல்லா கருவிகளுக்கும் புலன்களுக்கும் கட்டு உண்டு, பக்தியில் கட்டே கிடையாது. நாக்குக்கு வேணும்னா புளியோதரை இருக்குது, சக்கரை பொங்கல் இருக்குது. கண்ணுக்கு வேணும்னா இப்படி பெருமாளை அலங்காரம் பண்ணி உள்ளே வந்து போய் பார்த்தா பெருமாள் எப்படி இருக்கார், பிராச்சீனமான பெருமாள், சோழர் காலத்தில் கட்டின திருக்கோவில் அப்படின்னு சொன்னார் பூஜை பண்ணுற இந்த பட்டர் சுவாமி. ஆச்சரியமான ஒரு திருமேனியாக இருக்கார். அதுவும் உற்சவர் எவ்வளவு அழகாக, அழகாகவும் சாநித்தியமாகவும் உற்சவர் உற்சவமூர்த்தி உள்ள இருக்கார். மற்ற மார்க்கங்கள்லாம் கண்ணை கட்டணும், பக்தி மார்க்கத்தில் கண்ணை திறந்து பெருமாளெல்லாம் பார்க்கணும், சேவிக்கணும். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு வழி பக்தி. கட்டுப்பாடுன்னு தாறுமாறாக போகக்கூடாது, அது எல்லா இந்திரியங்களையும் நீ தடுக்க வேண்டாம், ஆனால் இந்த வழியில் போகணும். அதுதான் ரிஷிகள்லாம் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி, சகல சாஸ்திரங்களையும் ஆலோசனை பண்ணி பரிசீலனை பண்ணி தெளிவாக அவர்கள் எடுத்து கொடுத்தது என்னன்னா எப்பொழுதும் பகவானை நினைச்சின்று, எப்பொழுதும் பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானுடைய ஒரு ஸ்மரண வரணும், பகவானுடைய நாமம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் உற்சவங்கள். இந்த உற்சவங்கள்லாம் எதுக்கு, பெருமாளை சேவிக்கிறதுக்கும் அவருடைய நாமம் சொல்கிறதுக்கும் நம்ம மனது கொஞ்சமாவது பகவானுடைய திருவடி பக்கத்தில் இருக்கணும். அதுக்கு தான் இத்தனை சத்சங்கம்.